வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் 25 கிலோவில் செய்ய போகிறோம், வேறு லெவலில் செய்ய போகிறோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவு சொல்லியிருக்கோம், 25 கிலோ அளவும் சொல்லியிருக்கோம். இந்த மெத்தட் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தாங்க என்னென்ன மசாலா போட்டுன்னு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜ் பிரியாணி நம்ம கஸ்டமர் அசந்து போனோம், சரியா? ஓகே தம்பி, சூப்பரா பண்ணி கொடுத்தோம். டேஸ்ட் பண்ணுவீங்க, இதான் அதை விட டாப்ல தூக்கணும் நீங்க டேஸ்ட். சரி தம்பி. மாஸ்டர் சொல்லுங்க, 25 கிலோ வெஜ் பிரியாணி செய்ய போறோம். வெஜ் பிரியாணி பாத்திரம் வச்சிடலாமா? ஓகே வச்சிடலாம் தம்பி. தூக்கணுமா? தூங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 200 கிராம் எண்ணெய், 25 கிலோ செய்யறதுனால 5 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாஸ்டர் சொல்லு தம்பி, 1 கிலோக்கு எவ்வளோ வெங்காயம்? 400 கிராம் வெங்காயம் தம்பி. அப்போ 25 கிலோக்கு 10 கிலோ வெங்காயம் சேர்த்துலாங்க. ஓகே, 10 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 25 கிலோக்கு 10 கிலோ வெங்காயம், 25 கிலோக்கு பட்டை வகைகள் பார்த்தீங்கன்னா 25 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், 25 கிராம் லவங்குங்க. அரிசி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் மக்களே, வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வெஜ் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் 2 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாமா பாய்? சேர்த்துக்கலாமா. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சுங்க. ஆமாம், இந்த டைமில் என்ன போகணும்? 1 கிலோ மிளகா பொடி சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள்? ஆமாம், வெறும் மிளகாய்த்தூள் 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். இஞ்சி 2.5 கிலோ சேர்த்துக்கலாம். பூண்டு 2.5 கிலோ சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம 25 கிலோக்கு 5 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டி தயிர், புளிப்புள்ள தயிராக எடுத்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் மக்களே, 1 கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 400 கிராம் தக்காளிங்க. நம்ம 25 கிலோ எடுத்துருக்கோம், 10 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். திருப்பா விக்ரம், திருப்பிடுமா. 5 கிலோ கேரட்டு, 5 கிலோ பீன்ஸு, 10 கிலோ உருளைக்கிழங்க சேர்த்தலாமா? சேர்த்தலாம் தம்பி. பாருங்கள் மக்களே, 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 35 லிருந்து 40 கிராம் எடுத்துக்கலாங்க உப்பு. நம்ம 1 பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக போடுறோம். 1 கிலோ உப்பு. ஆ கரெக்ட் தான். ஆ ஓகே பாய், மிக்ஸ் பண்ண பாய். நான் 100 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பீன்ஸ் கேரட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போடலாம். ஏன் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்லேயே போடக்கூடாதுன்னா, மாஸ்டர் வந்து கோயஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நல்லா வதங்கினா பிறகு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கோயஞ்சிடும். மீல் மேக்கர் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 ஹவர் அப்படியே ஊறட்டும். பாருங்கள்
பாருங்கள் மக்கள், நம்ம புல்லட் அரிசி எடுத்துருக்கீங்க. புல்லட் அரிசி தான் வெஜ் பிரியாணி செய்கிறோம். இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். நம்ம 25 கிலோ அரிசிக்கு 35 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நம்ம 3 கிலோ மீல் மேக்கர் எடுத்துருக்கோம். மீல் மேக்கர் போட்டாச்சு. ஆமாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாமா? ஆ, வேக வச்சிடலாம். ஓகே மாஸ்டர். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆகுது. சரி. தல தலான்னு கொதிச்சு அப்படியே போக சைடில் வருது. ஓகே. இந்த டைமில் திறந்து பார்ப்போம். சரி. எலுமிஷம் சார் சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். ஒரு 5 லிருந்து 10 எலுமிஷம் பழம் சார் சேர்த்துக்கலாங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாய். ஓகே. தம் போடலாமா? போடலாம். போடலாமா? பரி போடுமா? என்ன பரி போடு மேலே மாஸ்டர்? மூடி போட்டாச்சு. ரைட். ஓகே. கங்கல்லி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விடுவோம். 20 நிமிஷம் ஒண்ணும். ஆ, போடு 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 தம்பி. தம் போட்டு 20 நிமிஷம் ஆகுது. ஆமாம். அரைக்கலாமா? எடுத்துலாம் தம்பி. அப்படியே அப்படியே கொடுத்துருங்க. கண்டி கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், அரக்கோணத்தில் ஃபேமஸான புல்லட் அரிசி தாங்க. அதுவும் 25 கிலோவில் வேறு லெவலில் அரி கொடுத்துருக்காரு பாய். அப்படியே கமகமான வாசம் தூக்குது பாருங்கள். தூக்கி தட்டமான அப்படியே உப்பு கொட்டுற மாதிரி பலபலான்னு கொட்டுது பாருங்கள். இந்த டைப்பில் செய்து பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் தெரிவிங்க. பாய்.